ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அடடே, பொன் புதுப்பட்டி கோவிந்தராஜ சக்தியா இது? என் கண்ண என்னாலேயே நம்ப முடியல என மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டார் கமலக்கண்ணன். நானே தாம்பா, அதே கோவிந்தராஜுதான் என்று மலர்ந்த முகத்துடன் சக்தி கோவிந்தராஜ் கூறினார். எப்படி இப்படி என அதிசயித்து கேட்டார் கமலக்கண்ணன். எல்லாம் அம்மாவோட கருணை. இன்னைக்கு நேத்தா 25 வருஷமா என்னைக்கு நான் மருவத்தூர் மண்ணை மிதிச்சேனோ அப்ப இருந்தே எனக்கு எல்லாமே பங்காரு அம்மாதான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரச்சனை இல்ல, என் குடும்பத்துக்காரங்களால ஏமாந்து நான் அனாதையா நின்னேன். அப்போ எனக்கு அம்மா பக்தர் ஒருத்தர் கொடுத்த பாட்டு கேசட்ல நான் அனாதை இல்ல அம்மா நீ இருக்க இல்ல அப்படிங்கிற பாட்டை கேட்ட உடனே போய் பங்காரு அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சேன். பங்காரு அம்மா தான் நெஞ்சில கைய வச்சு உன்னை நான் பார்த்து கொள்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இருந்தே நாங்க எந்த காரியமா இருந்தாலும் அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சு அம்மா சொல்றபடி தான் கேட்டு நடந்துக்குவோம். சித்தர் பீடத்துல நடக்கிற எல்லா விழாவிலையும் குடும்பத்தோட கலந்துக்குவோம். என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அம்மா அருளால கல்யாணம் சிறப்பா நடந்துச்சு. எங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பெரிய சோதனை வந்தது. தலையில இருந்து கால் வரைக்கும் சோரியாசிஸ் நோயால, அதாவது செதில் செதிலா தோல் உரியும் நோயால பாதிக்கப்பட்டு உடம்பு மெலிஞ்சு முகமே விகாரமாகி ஆளு அடையாளமே தெரியாம ஒரு குலைஞ்சு போயிட்டேன். திருச்சியில பிரபலமான தோல் மருத்துவமனைக்கு போய் 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரு, இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு அத்தனை பேரும் நான் பொழைக்க மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு கூட தெரியுமே என கமலக்கண்ணனிடம் கோவிந்தராஜ் கூறினார். ஆமா ஆமா, அப்புறம் என்ன நடந்தது? முகமும் உடம்பும் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு என்றார் கமலக்கண்ணன். பக்கத்திலேயே திருச்சி சீனிவாச நகர்ல இருக்கிற சக்தி பீடத்துக்கு போய் ஆதிபராசக்தி அம்மா திருவடிகளில் விழுந்து அழுதோம். அப்போ சக்தி பீட தலைவி, மேல்மருவத்தூர் போய் பங்காரு அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சு பாருங்க, தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. நாங்களும் மேல்மருவத்தூர் போய் பரம்பொருள் பங்காரு அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சு அம்மாவோட திருமுகத்தை நானும் என் மனைவியும் பார்த்தோம். அம்மா என் மனைவியை பார்த்து, உயிரை காப்பாற்றி கொடுத்து விட்டேன், நீ கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. வேப்பெண்ணெயை காய்ச்சி துளசி வில்வ இலை முருங்கை இலை பச்சை கற்பூரம் இவற்றை சேர்த்து கலக்கி நன்றாக முடல் முழுவதும் தேய்த்து சீயக்காய்த்தூளை தேய்த்து குளித்துவிட்டு கருவறையில் விபூதியை வாங்கி உடம்பில் தேய்த்து கொள்னு சொல்லிவிட்டு சித்ரா பௌர்ணமி வேள்வியிலும் கலந்து கொள்னு சொன்னாங்க. மேலும் அம்மா என் மனைவியிடம் உப்பு புளி காரம் நன்றாக குறைத்தும் மீன் கருவாடு நீக்கியும் உணவு உண்ணும்படியும் எந்த மருத்துவ சிகிச்சையும் பலனளிக்காது, எங்கும் அலைய வேண்டாம், நான் சொன்னதை செய்தாலே போதும், உன் கணவனின் உடல்நிலைய பழைய நிலைக்கு மாற்றி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பங்காரு அம்மா கடைபிடிக்க சொன்ன எல்லாத்தையும் முறப்படி செஞ்சோம். சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துகிட்டோம். படிப்படியா உடம்பு தேறி தோல் வியாதி நீங்கி என் உருவமும் பழையபடி வந்துடுச்சு. டாக்டர், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க மட்டுமா, நான் பிழைக்க மாட்டேன்னு நினைச்ச அத்தனை பேரும் என்னைய அதிசயமா பார்த்தாங்க என்றார் கோவிந்தராஜ். சக்திகளே, பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களின் திருவடியும் பார்வையும் சக்தி கோவிந்தராஜ் அவர்களின் வினைகளை அழித்துவிட்டது. தொடர்ந்து பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களின் அருளாசியால் நன்றாக இருக்கிறார். அம்மாவின் திருவடிகளை சரணடைவோம். சித்ரா பௌர்ணமி வேள்வியிலும் தொண்டு பணிகளிலும் கலந்து கொண்டு வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.